காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையில அவருடைய இறுதி காலத்திலே குறிப்பாக அவர் அமரத்துவம் அடைந்த அன்றைக்கு 1994 வருடம் ஜனவரி மாதம் 8 அவருக்கு முக்தி பேர் கிடைத்தது. மதியம் 2:50 அவர் வந்து முக்தி அடைந்த நேரம். அதற்கு முன்பு அதாவது ஒரு 2:30-2 வாக்கில் பெரியவர் ரொம்ப நன்றாக பேசி கொண்டிருந்தார். அதற்கு முன்பு வரை தளர்ச்சியாக இருந்தவர் முக்திக்கு முன்பு சக்தியையெல்லாம் திரட்டி எழுந்து அமர்ந்து தன்னை நாடி வந்தவர்களிடம் பேசி கொண்டிருந்தார். அப்படி அவரை நாடி வந்தவர்களில் ரொம்ப முக்கியமானவர் பட்டு சாஸ்திரிகள் எனப்படுபவர். அவர் சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் இருப்பதாக நான் நினைக்கிறேன், எனக்கு துல்லியமாக தெரியல. இந்த பட்டு சாஸ்திரிகள் இருக்கிறாரே, இவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை தான் நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பட்டு சாஸ்திரிகளுக்கு பெரியவர் மேலே மிகப்பெரிய பக்தி. இன்றைக்கு நாமெல்லாம் ஒரு நம்முடைய குரு பக்தி, அடுத்தது நம்ம குருவுக்கு என்ன செய்வோம், அவருடைய படத்தை வீட்டில் வைத்து மலர் சூடி நாம் வணங்குவோம், அதுக்கு கற்பூர ஆரத்தி காட்டுவோம். நம் மனம் நிலைப்பதற்கும் நாம் பூஜை செய்வதற்கும் நமக்கு ஒரு இடமும் ஒரு புள்ளியும் வேணும், அதுக்கு தான் அந்த படம் எல்லாமே. இன்றைக்கு புகைப்படக்கலை வளர்ந்திருக்கிறது, அதனால் படம் எடுத்து வச்சுக்கிறதுங்கிறது சாத்தியம். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு குருபக்தி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தங்கள் வீட்டில் குரு வடிவத்திலே எதை வைத்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ புகைப்படக்கலை கிடையாது, எல்லா ஊர்லேயும் வரைஞ்சி வச்சுக்கிறதுக்கு ஆணும் இருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு குருவை அந்த காலத்தில் என்ன செய்வார்கள் அப்படின்னும் பொழுது, அந்த காலத்தில் குருவினுடைய வடிவை தாங்கி நிற்பவை அவர்களுடைய பாத ரட்சைகள். அவர்கள் அணிந்திருக்கிற செருப்பு இருக்கு இல்லையா, செருப்புன்னு சொல்லக்கூடாது, ரட்சை, ரட்சிக்கக்கூடியது அது, அதனால் அதுக்கு ரட்சைன்னு பேர், பாத ரட்சை. அது பாதத்தில் இருந்து கொண்டு அவர்களை ரட்சிக்கிறது, அதற்கு பிறகு நம்மை ரட்சிக்கிறது. அந்த பாத ரட்சைகளை குருவாக கருதி வீட்டிலே எடுத்துக்கொண்டு வந்து பூஜை அறையிலே வைத்து வணங்கி வழிபாடு செய்வார்கள். அந்த வகையில் பெரியவருடைய பாதரட்சை இன்றைக்கும் 100 வீட்டிலே வழிபட்டு கொண்ட வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது. அந்த பாதுகைகளுடைய வழிபாடுகளை பற்றி இதே அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நான் எந்தெந்த வீடுகளில் இருக்குது, எப்படி எப்படி எல்லாம் அவர்களுக்கு அது கிடைத்தது அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பட்டு சாஸ்திரி இருக்கார் இல்லையா, இவருக்கும் ஒரு பாதரட்சை வேணும். அந்த பாதரட்சை இவருக்கு கிடைத்த விதத்தை தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, எனக்கும் ஒரு பாதுகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பெரியவா என்ன சொல்கிறான்னா, நீ தான் என் கூடவே இருக்கியே, தனியாக உனக்கு எதுக்கு அப்படின்றார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை என் வீட்டில் வந்து பூஜையில் வச்சு நான் வணங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி எடுத்துக்கொள் என்று அப்பொழுது அவர் தான் அணிந்து கொண்டிருந்த பாதரட்சைகளை கழட்டி கொடுத்துட்டார். இவரும் எடுத்துக்கொண்டார், அதை அப்படியே மார்பு மேலே வைத்து எடுத்துக்கொண்டு இவர் வந்து தன்னுடைய மருமகளிடம், வீட்டுக்கு வந்து தன் மருமகளிடம் தந்து அது வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. இப்போது அடுத்த கட்டம் இவருக்கு என்ன அப்படின்னா, பெரியவருடைய விக்கிரகம் ஒன்றை பண்ணி அதை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறார். அந்த விக்கிரகத்தினுடைய எடை 130 கிலோ. சுவாமிமலையில் தேவசேனாதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்தபதி அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். ஒரே வார்ப்பில் அந்த விக்கிரகம் இருக்கிறது, அது நன்றாக அமைந்து விட்டது. ஆனால் ஒரு செம்பை உருக்கி 51 செய்யப்பட்டது, நிறைய வேலை வாங்குகிற ஒரு விஷயம், அவருக்கும் செலவு, அவருக்கு அது தொழில். அப்போ நம்ம அதுக்கு பணம் தரணும் இல்லையா, ஆனால் இவர்கிட்ட தரத்துக்கு பணம் இல்லை. செய்ய சொல்லிட்டார், என்னடா பணத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறார், தேடலோடு இருக்கிறார். அப்போது
விக் விநாயகராம் அப்படினு சொல்லிட்டு கடம் வித்வான் மிகப்பெரிய கடம் வித்வான் இவரும் மிகப்பெரிய பெரியவர் பால மிகப்பெரிய பற்று கொண்ட ஒரு பக்தர் இவருடைய உறவினர் அமெரிக்காவில் இருக்கார் அவரோட கனவர் அவருடைய கனவுல பெரியவர் போய் இந்த மாதிரி பட்டு ரொம்ப சிரமப்படுறான் அவனுக்கு உதவி செய் அப்படினு சொல்றார் அதனுடைய எதிரொலியாக அவர் என்ன பண்றாருனாக்கா அன்னிக்கு 4000 ரூபாய் இவருக்கு அனுப்பி வைக்கிறார் இப்ப பணம் வந்துடுது வந்த நிலையில அந்த விக்கிரகம் இருக்குலையா அதை எங்க சுவாமி மலையில இருந்து எடுத்து கொண்டு வீட்டுக்கு வந்து அதை வைத்து ஆராதனைகள் எல்லாம் செய்யணும் அப்படி எடுத்து கொண்டு வரும் பொழுது பன்ருட்டிக்கு பக்கத்துல வடமாம்பலம் அப்படின ஒரு இடம் இந்த இடத்துல தான் ஆத்ம போதேந்திரால் அதாவது காஞ்சி மடத்தினுடைய வம்சாவளியில வந்த ஒரு மகான் அந்த குரு பரம்பரையில வந்த ஒருத்தர் அவரோட அதிஷ்டானம் அங்க இருக்கு அந்த அதிஷ்டானம் ஒரு காலத்தில் புதைந்து போய் இருந்தது ஆற்றல வெள்ளம் வந்து ஆற்றோரமாக இருந்த அந்த அதிஷ்டானத்தை வெள்ளம் கொண்டு போய் மண்ணால மூடி இருந்தது பெரியவர் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை மீட்டதுங்கிறது அது ஒரு தனி கதை அந்த அதிஷ்டானம் இருக்கிறதே அதுக்கிட்ட வரும்பொழுது கார் இருக்கு இல்லையா பிரேக் டவுன் ஆகி போச்சு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க கிளம்பல இப்போ அந்த பாதுகை சிலை இருக்கு இல்லையா இதை எடுத்துக்கொண்டு போய் எனக்கு அந்த அந்த அதிஷ்டானத்தில் வச்சு இது ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் அது வரலும் அதிஷ்டானத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு மறுநாள் காத்தால ரிப்பேர்லாம் எதுவுமே பண்ணலை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆயாச்சு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அதிஷ்டானத்தில் அது இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த குரு இருக்கார் இல்லையா அவரோட அனுகிரகமும் சேரணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமம் காத்தால் வண்டி புறப்படவும் அதை எடுத்துக்கொண்டு பட்டு சாஸ்திரிகள் வரார் இப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது பெரியவர் வழி நடத்துகிறார் தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தன்னுடைய அருள் திறத்தினாலே பூர்த்தி செய்கிறார் பணம் இல்லைன்னு பொழுது ஒருத்தர் கனவுல தோன்றி அடுத்தது அதிஷ்டானத்தில் தங்க செய்து இப்படி அவருடைய பக்திக்கு அவருடைய குரு பக்திக்கு பெரியவா எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டார் இவர் தான் இறுதியாக மகாபெரியவரை சந்தித்தவர் அப்படி சந்திக்கும் பொழுது நான் தான் சொன்னேன் இல்லையா 1994 வருடம் ஜனவரி 8 பெரியவர் இவர்கிட்ட கடைசியாக பேசின வார்த்தை என்ன தெரியுமா எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ இதுதான் அவர் இவர்கிட்ட சொன்ன வார்த்தை அது எப்படி சொன்னார் தெரியுமா 3 சொன்னார் எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே 3 சொன்னால் சாஸ்வதம்னு அர்த்தம் கோர்ட்டில் கூட தவாலி 3 சொல்வதற்கு காரணம் அவர்தான் அவரே தான் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஏலம் விடும்பொழுது 3 சொல்லுகிறோம் மாற்று கிடையாது அப்படிங்கிறதுக்காக பெரியவரும் இந்த இடத்துல எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ அப்படின்னு இவர்கிட்ட சொல்லி அதற்கு பிறகுதான் பெரியவருக்கு முக்தி கிடைத்தது பட்டு சாஸ்திரிகள் அவர்கள் இதை சொல்லி ஒரு பேட்டியாக பத்திரிகையில் கூட வந்திருக்கிறது பெரியவருடைய பக்தர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட பெரியவர் வந்து இந்த மாதிரி தோன்றா துணையாக இருந்து வழிகாட்டி இருக்கிற இந்த அனுபவங்கள் நமக்கெல்லாம் நாமளும் அதே போல் அவர் பால் பக்தி கொண்டு நம்மை அவரிடம் ஒப்படைத்து விடுகின்ற பட்சத்தில் அவர் நம்ம வாழ்க்கையை பார்த்துப்பார் நம்மளை எப்படி நடத்தணுமோ அப்படி அவர் நடத்துவார் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே